அவர் கிருபை என்றுமுள்ளது ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் ஹalleluya ஆமென் கர்த்தர் நல்லவர் அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் ஹalleluya எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க ஹalleluya நம்ம எல்லாருக்கும் அவர் நல்லவராய் இருந்தா கடந்த நாள் முழுவதும் கண்ணின் மணி போல் பாதுகாத்து இந்த நாளிலே நாம் தேவனை ஆராதிக்கும்படி வந்திருக்கிறோம் கர்த்தர் பெரியவர் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை அவர் இன்றைக்கு செய்ய போகிறார் ஹalleluya ஹalleluya இதுவரை நடத்தின எபினேசர் இனியும் உங்களை நடத்தி நம்மை நடத்த வல்லமை உள்ளவர் ஹalleluya இந்த நேரத்துல நம்ம எல்லாரும் இணைந்து தேவனை ஆராதிக்க போகிறோம் ஹalleluya கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காய் தேவனை ஸ்தோத்தரிப்போம் ஹalleluya இந்த நேரத்துல நாம் எல்லார் கண்களை மூடி ஜெபித்து ஆராதனைக்குள்ளாய் கடந்து செல்வோம் அன்பின் பரலோக பிதாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் தர்மியான இந்த நல்ல வேளைக்காய் நன்றி தகப்பனே உம்முடைய பாதத்தில் கடந்து வர கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் உம்மை ஆராதிக்க கர்த்தர்களுக்கு கொடுத்த நல்ல தருணத்திற்காய் நன்றி தேவரீர் எங்கள் மேல் பாராட்டி நம்முடைய கிருபை பெரியது 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 ஆண்டவரே அப்பா இப்பொழுதும் இந்த நாள் ஆலய ஆராதனை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் இந்த லைவ் ப்ரோக்ராமை கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்து தாரும் இதில் இணை இருக்கிற தேவ பிள்ளைகள் அனைவரையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே குறித்த நேரத்தில் வந்து இணைந்து நாங்கள் உம்முடைய நாமத்தை ஒருமித்து உயர்த்த கர்த்தர் கிருபை செய்யும் இந்த செப்டம்பர் மாதத்தில் நடு மையத்து ஆண்டவர் பகுதியில எங்களை கொண்டு வந்து இந்த மாதத்தில் ஆண்டவரை நீர் இதுவரை நடத்தி வந்தீரே நன்றி டாடி நன்றி டாடி நன்றி டாடி இந்த ஆண்டவர் ஆராதனை துவக்கம் முதல் முடிவரை இந்த தேவனுடைய பிரசன்னம் ஆண்டவர் அள்ளவில்லாமல் தங்கி இருக்க வேண்டும் போய் ஜெபிக்கிறோம் அடிமைகளை தாழ்த்தி ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே எங்களை நீர் மறைத்து நீர் வெளிப்பட வேண்டும் போய் ஜெபிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் பலத்த கிரியைகளை செய்வீராக ராஜா ஆண்டவரே இந்த குட்டி பிள்ளைகளை எடுத்து ஆசீர்வதித்து நடத்தி வருகிறீர் நன்றி டாடி எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்தி வருகிறீர் நன்றி ராஜா எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற தெய்வ பிள்ளைகளை நடத்தி வருகிறீர் நன்றி பாதுகாத்து வருகிறீர் நன்றி டாடி அப்பா அந்த வேளையிலும் எங்களை தாழ்த்துகிறோம் தரை மட்டும் தாழ்த்துகிறோம் நீங்களே பொறுப்பெடுத்து ஆவியாரம் கண்ட்ரோல் பண்ணி நடத்துங்க இந்த ஆராதனை முழுவதையும் ஆவியானவர் கண்ட்ரோலுக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர் ஆராதனை பகுதியில் தேவ செய்தி ஒவ்வொன்றையும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் 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 அநாதி தேவனின் அடைக்கலமே அவருடைய நித்திய புயங்கள் என்னுடைய ஆதார் அருமையான தேவனுடைய சின்னமே கடந்த நாட்களில அவருடைய அடைக்கலத்திற்குள் அவருடைய பலத்த கரத்திற்குள் நம்மை நடத்தினாரே நம்மளே ஒவ்வொரு நாளும் கண்ணின் கண்மணி போல் பாதுகாத்தாரே அந்த தேவனின் அஞ்சு விழுதை தொடர்ந்து வாக்கு தத்தங்களை நம்ம சொல்லி தேவனை ஆராதிக்க போகிறோம் அந்த பாடல்களை பாடி ஆராதிக்கும் பொழுது தேவ மகிமை தேவ பிரசனம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்க குடும்பத்திற்குள்ள நீங்க வேலை செய்து கொண்டிருக்கிற வேலை ஸ்தலங்களுக்குள்ள செய்து கொண்டிருக்கிற ஊழியர்களுக்குள்ள இறங்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை இந்த நேரத்தில் எல்லாரும் இணைந்து தேவனை ஆராதிப்பீங்களா ஹalleluya ஆமென் ஆமென் நாம் எல்லாரும் உற்சாகமாய் உற்சாகம் ஆமென் ஆமென்
Ah!
வார்த்தைக்காய் நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி யாத்திராகமம் 13வது அதிகாரம் 21வது வசனம். Today we are going to meditate the word of God from Exodus chapter 13:21. அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். And the Lord went before them by day in a pillar of cloud to lead the way, and by night in a pillar of fire to give them light, so as to go by day and night. Amen. Hallelujah. Hallelujah. இந்தக்கி கர்த்தருடைய வழி நடத்துதலை பற்றி நம்ம சற்று சிந்திக்க போறோம். ஆண்டவர் எப்படியெல்லாம் நம்மளை அதிசயமாய் நடத்துகிறார் என்று. Hallelujah. Today we are going to see how our Lord makes us walk in his way. நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இப்படிதான் அதிசயமாய் இவ்வளவு நாளும் இவ்வளவு வருஷம் நம்ம பிறந்த நாள் முதல் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். We can see that the Lord has brought us till now from the day of our birth. அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். We cannot research his ways. அவருடைய வழிகள் அதிசயமானவைகள். They are miraculous ways. அதை நம்மால் விவரிக்க முடியாது. We cannot understand it. பாருங்க நம்ம வாசித்த வேத பகுதியில் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எப்படியாய் வழி நடத்தினார் என்று அந்த இடத்துல வாசித்தோம். So we read about the thing about how God led the people of Israel. The Israel ஜனங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் தேவனால் நேசிக்கப்பட்ட ஜனங்கள். Hallelujah. Israel are the people chosen by the God. It was the people whom God loved. Hallelujah. Hallelujah. The Israel ஜனங்கள போல பைபிள எங்கே பார்க்க முடியாதுங்க. விசேஷித்த ஜனம் இஸ்ரவேல் ஜனங்கள். There is no other people like Israel in this Bible. The Israel people are the blessed ones. அவர்களை கர்த்தர் அதிகமாய் நேசித்தார். Lord loved them more. அவர்களுக்கு செய்த அற்புதங்களை பாத்தீங்கனா இயற்கைக்கு அப்பாற்பட்ட பல அற்புதங்களை கர்த்தர் செய்து வழிநடத்தி கொண்டு வந்தார். When we look in their life, they have seen great miracles in their life. நம்முடைய மூளை மண்டலத்துல நம்முடைய மூளைக்குள்ளால கூட அதை நம்ம சிந்தனைகளுக்குள்ளால கூட நம்ம அதை சிந்திக்க முடியாது. அதை அந்த அளவு பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்து வந்தார். We cannot even think about that miracle. It is such great wondrous miracle. பாருங்க அவர்களை எப்படி வழிநடத்திருக்கிறார் பாருங்க. பகலில் மேக ஸ்தம்பம் இரவில் அக்னி ஸ்தம்பமாய் இருந்து அவர்களை நடத்தி இருக்கிறார். He has led them through the pillar of fire in the night and the pillar of clouds in the day. 40 வருஷமாய் அவர்களை வனாந்தரத்தில் அதிசயமாய் நடத்தி இருக்கிறார் பாருங்க. He has led them wondrously for the 40 days. 450 வருஷம் அந்த அடிமைத்தனத்தில் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலை பண்ணி அந்த அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்து பல பல அற்புதங்களை செய்து அவர்களை வழிநடத்தினார். He led the people out of the bondage from Egypt and showed many great miracles in their eyes. Hallelujah. 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 இன்றைக்கும் நம்முடைய தேவன் வனாந்தரத்திலே அதிசயங்களை செய்ய வல்லமை உள்ளவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Today also we should know that our Lord is the one who does great miracles in the wilderness. இந்த கிட்ட வார்த்தை கேட்கிற அருமையான தேவனுடைய ஜனமே உங்களுடைய வாழ்க்கையும் ஒருவேளை வனாந்தரமாய் இருக்கிறதா? Today also everyone who are listening to this message, even your life may be like this wilderness. அந்த வனாந்தரத்திலே கர்த்தர் உங்களுக்கு வழியை உண்டாக்க போகிறார். He will make a way in that wilderness. எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் வழிகளை உருவாக்கினாரோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வழிகளை உருவாக்க போகிறார். Like how God created the way in the wilderness for the Israel, he will create a way for you also. ஏனென்றால் நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். Because you and me are chosen one of God. அப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கும் அதே போல நடக்கும் தானே. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி நடந்தது அது போல நடக்கும். So it will happen as it was done to Israel because we are chosen one by God. கொஞ்ச நினைச்சு பாருங்க நீங்க பிறந்த நாள் முதல் இதுவரைக்கும் கர்த்தர் எப்படி எல்லாம் நடத்தி இருக்கிறார் கொண்டு சிந்திச்சு பாருங்க. Just think about the about how God has led you until now from the day of your birth. அப்ப நினைத்து பார்க்கும் பொழுது அதிசயம் அதிசயம் விளங்கும் அதுல. Hallelujah. When we think about it, we can see many miracles. அது மட்டும் இல்லங்க இந்த 2.5 years நம்ம இந்த கொரோனாவினால நம்ம எவ்வளவோ ஜனங்கள் இறந்தார்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் நம்முடைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருந்தது.
We can see for in this corona situation that many people have been affected by the virus. கொஞ்சம் நினைச்சு பாருங்க இப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலையிலும் கர்த்தர் எப்படியெல்லாம் நம்மை அதிசயமாய் வழிநடத்தினார். Even in this tough situation, in this pandemic situation, he has led us carefully. Hallelujah. Hallelujah. இன்றைக்கு இந்த வார்த்தை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்களுடைய வனாந்தர வாழ்க்கை செழிப்பாய் மாறும். Amen. When we trust in the word of the Lord, he will make a way in the wilderness. Hallelujah. Hallelujah. ஏசாயா 43வது அதிகாரம் 18வது 19வது வசனத்தில் பார்க்கிறோம் வனாந்தரத்திலே வழிகளை உருவாக்குகிற தேவன். Our Lord is the one who creates the way in the wilderness. We can see in the book of Isaiah. Hallelujah. 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 அப்போ உங்களுடைய வாழ்க்கை ஒருவேளை வறட்சியா இருக்கிறதா? Your life may be like the wilderness. வனாந்தரம் என்றால் ஒரு செழிப்பில்லாமல் வறட்சி வெறுமை தனிமை இதெல்லாம் அதுல அடங்கும் பாருங்க. When we mean about wilderness, it means about there is a dryness, there is no greens in that place. Hallelujah. 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 ஒருவேளை வெறுமையா இருக்கீங்களா? வெறுமையா நான் இருக்கேன் என்று நினைக்கிறீங்களா? You might be saying that I have nothing in me. வறட்சி என்று நீங்க நினைச்சு கொண்டிருக்கீங்களா? You might be thinking that I'm like a dried place. நான் தனிமையா இருக்கேன் என்று சோர்ந்து போயிருக்கீங்களா? You might be thinking that I'm so lonely. என்னுடைய கண்களுக்கு முன்பதாக எல்லாமே ஜீரோவா இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கீங்களா? You might be saying that in front of me everything is zero. இந்த இடத்துல தான் கர்த்தர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். In this situation God is going to do a great miracle in your life. கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிக்கிறீங்களா? Do you believe the word of the Lord? நிச்சயமாக நீங்க விசுவாசித்தால் இதே அற்புதங்கள் நடக்க போகிறது. Hallelujah. Surely when you trust the word of the Lord, yeah, it will happen in your life. இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்துல தான் இப்படி நடத்தினார். பகலிலே மேகஸ்தம்பம் இரவிலே அக்னி ஸ்தம்பமாய் கர்த்தர் அவளோடு கூட இருந்தார். We can see that he led the people of Israel through the pillar of fire in the night and through the pillar of clouds in the day. Hallelujah. Hallelujah. அது மட்டுமல்லங்க அதற்கு பிறகு பார்க்கிறோம் செங்கடலை இரண்டாக பிளந்து அவர்களுக்கு பாதைகளை அதிலே வழி நடந்து போகும்படி பாதைகளை திறந்து கொடுத்த தேவன். We can see not only this he did, he also divided the Red Sea into two and he made a way through it. கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க கடலை பிளக்க முடியுமா? கடல்ல யாராவது வழிகளை உருவாக்க முடியுமா? Just think that, can we make a way in the ocean, in the sea? Hallelujah. Hallelujah. நம்முடைய மூளைக்கு அந்த சிந்தனையில கூட நம்ம மூளையில கூட அதை சிந்திக்க முடியாது. We cannot even think about it. Hallelujah. Hallelujah. ஆனால் தேவன் செய்தாருங்க. But we can see that God made it. மோசே கொண்டு செய்தார். He did through Moses. ஒரு சாதாரணமான ஒரு மனிதன் திக்கு வாயும் மந்த நாவும் உள்ள மனிதரை கொண்டு தான் செய்தார். Moses is a normal man. He also doesn't know how to speak slowly. அவருடைய கரத்தில் இருந்தது ஒரே ஒரு கோல். He just had a rod in his hands. அந்த கோலை நீட்டின உடனே ஜனங்களுக்கு முன்பதாக இருந்த செங்கடல் இரண்டாக பிளந்தவர்களை வழிகளை ஒருக்கி கொடுத்தது. Hallelujah. When he stretched out his rod towards the water, the sea was divided into two and there was a way made there. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் அடைக்கப்பட்டது போல எல்லா இடமும் அடைக்கப்பட்டது போல இருக்கிறதா? Even in your life there might be situations where every doors are closed. முன்னால பிரச்சனை, you might be having a problem in Pinnala front of you. If you turn back there is another problem. Left side right side thirumana prachana endu solli neengal inaithu kondirukringla. If you turn to your both sides you might find problems. அருமையான தேவனுடைய ஜனமே அடைக்கப்பட்ட செங்கடலை திறந்து பாதைகளை திறந்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் செங்கடலை பிளந்து அற்புதங்களை செய்ய போகிறார். அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்பட போகிறது. My dear brothers and sisters, the God who divided the Red Sea into two, he is going to break and open the ways for you. Hallelujah. 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 அருமையான தேவனுடைய ஜனமே இந்த வார்த்தை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது இப்பொழுதே அற்புதம் நடக்குங்க. My dear brothers and sisters, when you believe the word of the Lord now, it will happen immediately in your life. அவருடைய வழி நடத்துதல் அதிசயம். His way of leading is miraculous. Hallelujah. அதிசயமான வழிகளில் நம்மை நடத்துகிற தேவன். He leads us in a miraculous way. அறியாத இடங்களில் நம்மை நடத்தி செல்கிற தேவன். He leads us in a way which we don't know. யாத்திராகமம் 16வது அதிகாரம் 14வது வசனத்தில் அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் அவர்கள் கேட்டபொழுது அறியாத மன்னாவையும் காடையும் கொடுத்து அவர்களை போஷித்தார். We can see in Exodus 16 verse 14 that when the people of Israel asked saying said that we are hungry,
God gave them a food which they did not know. Hallelujah. 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 அதற்கு மன்னா என்று பெயர். It was called as manna. இதற்கு முன்பதாக அவர்கள் அந்த மன்னாவை பார்த்ததில்லை. They have not seen that in their life. அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்தபோது வெறும் வெள்ளை பூண்டுகள் இன்னும் இந்த பச்சிலைகள் இப்படி ஒரு சில அந்த ஃபுட்டை தான் அவங்க பார்த்தார்கள். When they were in the Egypt, they had only garlics and certain kinds of foods. ஆனால் இது ஒரு ஆண்டவரிடத்தில் அவர்கள் எங்களுக்கு சாப்பிடுவதற்கு இந்த வனாந்தரத்தில் ஒன்றுமில்லை, நாங்கள் மடிந்து போகிறதற்காக எங்களை கொண்டு வந்தீர் என்று மோசேயிடத்தில் அழுத பொழுது முறையிட்ட பொழுது. When the people murmured to the Moses saying that, have you brought us here to die in hunger? Hallelujah! அந்த இடத்தில் கர்த்தர் மன்னாவை வரிசிக்க பண்ணினார். The Lord brought manna there. அந்த இடத்துல அந்த மன்னா வந்து விழுந்து கிடக்குறது தரையில. We can see that the manna is brought down to the earth. அவங்க எல்லாரும் அந்த வசனம் அழகாக சொல்கிற அவர்கள் கேக்குறாங்க, இது என்னது என்று அவங்களுக்கு தெரியாது, இதற்கு முன்பு பார்த்ததில்லை. All the people when they saw it they asked what is this? அப்போ இஸ்ரவேல் புத்திரருக்கு மோசே சொல்லுகிறார், இதுதான் நீங்கள் கேட்ட, நீங்க ஆண்டவரிடத்தில் முறையிட்டீங்க, இல்ல எங்களுக்கு சாப்பாடு இல்ல, எங்களுக்கு சாப்பாடு வேண்டும் என்று சொல்லி இதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த மன்னா என்று சொல்லி கொடுக்கிறார். So when they asked Moses, Moses said that this is the food which God has given you when you asked for it. Hallelujah. Hallelujah. அந்த 15வது வசனத்தில் அழகாக சொல்லி இருக்கிறது பாருங்க, இஸ்ரவேல் புத்திர அதை கண்டு அது என்னது என்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து இது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். So we can see in the words 15. So when the children of Israel saw it, they said to one another, Amen. What is it? For they did not know what it was. And Moses said to them, This is the bread which the Lord has given to you to eat. Rima Shabba, ariyadirunda mannavinal boshitha devan nammude devan. Our Lord is the one who fed them with the food which they did not know. Idhella enga nadakkirathu? Where does this happen? Vanandarathile. This happens in the wilderness. அருமையான தேவனுடைய ஜனமே, இதெல்லாம் நடக்குமா என்று சொல்லி ஒருவேளை உங்களுடைய குடும்பம் உங்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குமா என்று கேள்விக்குறியோடு இருக்கிறீங்க. You might be thinking that will this all happen in my life? விசுவாசித்தால் நடக்குங்க. When you believe the word of the Lord, it will happen. தேவன் அறியாத மன்னாவினால் இஸ்ரவேல் புத்திரரை போஷித்தார் என்றால் உன்னையும் நடத்துவார். Our Lord who fed the people of Israel in the wilderness, he will also feed you. Hallelujah. Hallelujah. அறியாத அற்புதங்கள் ஒருவேளை நினைத்து கூட பார்க்காத முடியாத அளவில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். He will do great miracles which you did not know. இது எப்படி நடந்தது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அற்புதத்தை செய்ய அவரால் முடியும். He will do a great miracle so that you will ask how did this miracle happen. இஸ்ரவேல் ஜனங்கள் நினைத்திருக்கலாம், அந்த வனாந்தரத்தில் நம்ம கேட்ட உடனே எப்படி ஆண்டவர் எங்களுக்கு சாப்பாடு தருவார் என்று. The Israel people might have thought that how will we get a food in this wilderness when we ஆனால் அறியாதிருந்த ஒரு மன்னாவை கர்த்தர் கொடுத்து போஷித்தார். But God gave a food which they did not know and it was called manna. அவர்களுக்கு போதும் போது தெவிட்டி போகுல அளவுக்கு ஆண்டவர் கொடுத்தார் என்று பார்க்கிறோம், சாப்பிட்டார்கள் என்று பார்க்கிறோம். They had enough of food until their stomach was full. அந்த அளவுக்கு திருப்தி அடைந்தார்கள் என்று பார்க்கிறோம். We can see that that much they were filled with the food. தேவனை ஆசீர்வதிக்கும் போது திருப்தியாய் ஆசீர்வதிக்கிற தேவன். When God bless us, we will be filled with the blessing. Hallelujah. 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 அறியாதிருந்த மன்னாவால் போஷித்தவர் நம்முடைய தேவன். Our Lord is the one who fed the Israel people with the food which they did not know. Hallelujah. Hallelujah. இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில சில அறியாத நன்மைகள், நீங்கள் நினைத்திராத காரியங்கள் நடக்க போகிறது, அதிசயங்கள் நடக்க போகிறது. Today also, when you believe the word of the Lord, in your life also, He will do great miracles which you do not know. அடுத்ததாக நாம் பார்க்கிற உபாகமம் 8:4 அதிகாரம் 4வது வசனத்துல. Next we can see in Deuteronomy 4. Chapter 8 verse 4. அந்த இடத்துல பார்க்கும்போது வனாந்தரத்தில் அவர்கள் 40 வருஷம் கடந்து சென்று கொண்டிருக்காங்க. We can see that they are going in the wilderness for 40 days. 40 days அவர்களுடைய கால் வீங்க இல்ல. For 40 days their legs were not swollen. அவர்களுடைய வஸ்திரம் பழையதாய் போகவில்லை. Their clothes were not torn or was old. அவர்களுடைய பாதரட்சை கிழிந்து போகவும் இல்லை, பழையதாய் போகவும் இல்லை. Even their sandals were not torn.
எல்லாம் போட்டுட்டு வந்த போல எவ்ரிதிங் நியூவாவே புதுசாகவே இருக்குது. எவ்ரிதிங் வாஸ் ஆஸ் நியூ ஃபார் देम. ஹalleluya. ஹalleluya. எத்தனை பெரிய தெய்வம் எப்படி எல்லாம் நடத்தி இருக்காங்க நடத்தி இருக்கார் பாருங்க. How wonderfully he has led them. Did you see it? அருமையான தேவனுடைய இந்த வார்த்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களுக்குள்ள கர்த்தர் நடத்த போகிறார். My dear brothers and sisters, everyone who are listening to this, he is also going to lead you through blessing in such a way. உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை அவர் செய்ய போகிறார். He is going to do a new thing in your life. புதிய வழிகளில நடத்த போகிறார். He is going to make you walk in a new way. ஒருவேளை நீங்க நினைக்கலாம் எனக்கு என்னுடைய வாழ்க்கை வனாந்தரமா இருக்கிறது வனாந்தரத்துல என்ன நடக்கும் என்று. You might be saying that even my life is like the wilderness. What will happen in this wilderness? வனாந்தரத்துல வழியையும் உருவாக்குற தேவன் இயேசு மட்டும்தான். Our Lord is the one who creates a way in the wilderness. அந்த வார்த்தை நீங்க இப்பொழுதே நீங்க விசுவாசிங்க உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கும் brother and sister. Believe the word of the Lord in your life. It will happen as it is. Hallelujah. 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 எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? How many people are saying amen? கர்த்தர் அதிசயமாய் நம்மை நடத்த போகிறார். Our Lord will lead us in a miraculous way. அவருடைய வழிநடத்துதல் உயரமானது உன்னதமானது. His way is a great one and it is it is a wonderful way. Hallelujah. 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 நீங்கள் அறியாத காரியங்களை கர்த்தர் செய்து உங்களை என்ன செய்றாரு ரொம்ப புல்லரிக்க வைக்க போறாரு. Hallelujah. The Lord will do the things which you did not know. And he will make you to be shocked. சில பேருக்கு நமக்கு நம்ம நினைக்காத காரியம் நடக்கும்போது நம்ம உடம்பெல்லாம் அப்படியே என்னது நம்ம மலைச்சு அப்படியே நிப்ப அதிசயத்தால Sometimes when something happens in our life we will be in a shock and we will have goosebumps in us. Hallelujah. 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 அப்படிப்பட்ட காரியங்கள் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அதிசயங்களை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில தர போகிறார். Like that he is going to do a great miracle in your life and he is going to bless you. Amen. Amen. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Hallelujah. 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 How many people are saying amen? இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் இன்ன நிறைய அற்புதங்களை செய்தார். ஒரு சில காரியங்களை தான் நாம் பார்த்தோம். அதிசயமாய் நடத்தின தேவன் நம்முடைய தேவன். Our Lord has done great miracles in this wilderness. He has done many. We have just seen two of them. இன்றைக்கும் இப்படிப்பட்ட அதிசயங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்ய வல்லமை உள்ளவர் நம்முடைய தேவன். Our Lord is one who can do a great miracle in your life like this. அருமையான தேவனே இன்னும் ஒரே ஒரு காரியம் பாருங்க நம்ம அந்த கடல்ல எல்லாம் போய் வேலை செய்றாங்க இல்ல we'll look about one more thing we know that people move on to the oceans and work there. அதே போல நிறைய நாட்களாகவே என்ன செய்றாங்க கடல்ல யாத்திரை பண்றாங்க. And many people travel in the oceans. அவர்களையும் கர்த்தர் அதிசயமா நடத்துகிறார். சங்கீதம் 107:23 முதல் நம்ம கீழே நம்ம 20-30 வசனங்கள் முடிய நீங்க வாசித்து பாருங்க. When we look in Psalms chapter 107 verse 23-30 அந்த கடலில் தொழில் செய்கிறவர்களுக்கு தான் தெரியும்ங்க அந்த நடு கடல்ல கர்த்தருடைய அதிசயங்களை பார்க்கிறார்கள். Only the people who travel in the ocean will see the great miracle how the Lord leads them there. அந்த இடத்துல கர்த்தருடைய கிரியைகளை பார்க்கிறார்கள். They see the works of the Lord there. அந்த இடத்துல அவங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லங்க. There is no one to help there. நடு கடலில கொந்தளிப்பு வருகிறது திடீரென்பதாக. In the deep ocean suddenly the storm arises. Hallelujah. கொடும் காற்று அடிக்கிறது. The wind blows. இப்படிப்பட்ட காரியங்கள் வந்தாலும் கர்த்தர் அவற்றிலிருந்தெல்லாம் கர்த்தர் அவர்களை விடுவிக்கிறார். Even such things happen the Lord delivers them from that. அவங்களுக்கு அந்த கடலில் யாத்திரை பண்ணுகிறவர்களுக்கும் கடலில் தொழில் செய்கிறவர்களுக்கும் தான் தெரியும். பொதுவாக அந்த மீன் பிடிக்கிறவர்களிடத்தில் நீங்க கேட்டு பார்த்தால் அவர்கள் சொல்வார்கள் ஹalleluya only the people who traveled in the oceans and work in the oceans like the fishermen they know how the Lord leads them. அந்த இடத்துல அவங்க வெறித்தவனை போல அலைந்து திரிகிறார்கள் என்று வேதத்துல வாசிக்கிறோம். We can see they are like the people roaming here and there. அந்த இடத்துல கொந்தளிப்பு வருகிறது அதெல்லாவற்றையும் அமர்த்துகிறவர் என்னுடைய தேவன் ஹalleluya the Lord, when the storm arises there the Lord binds up the storm there and calms the sea. ஹalleluya அவங்களுடைய இருதயம் எல்லாம் கிளேசத்தினால் ரொம்ப வேதனைப்பட்டு இருக்காங்க.
எப்போ நம்ம இந்த குடும்பத்தை போய் பார்ப்போம் ஏனென்றால் அவ்வளவு ஒரு 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 இடுக்கமான ஒரு சூழ்நிலையாக அவர்கள் கடலில் தொழில் செய்கிறார்கள் They always have a worry when will we go and see our family because they face a lot of difficulties in the ocean. Hallelujah. 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 அவர்களையும் கர்த்தர் அந்த நடுக்கடல்ல நின்று அந்த கொந்தளிப்பு இருக்கிற அந்த இடத்திலேயும் கர்த்தர் சமுத்திரத்தின் மும்முரங்களை எல்லாவற்றையும் அடக்கி அவர்களை பாதுகாத்து வழி நடத்துகிறார். Even in that such place when there is storms and heavy waves the lord protects them there and leads them back to their home திடீரென்று சுனாமியோ இல்ல ஏதோ கொடுங்காற்று வந்துட்டுனா அவங்க என்ன செய்வாங்க what happens what will happen if if a natural calamity like a tsunami comes there is no one to help them there hallelujah hallelujah கடல்ல அவங்க போயிட்டு திரும்பி வந்தாதான் நமக்கு ஒரு நம்பிக்கை அவர்கள் வந்து விட்டார்கள் என்று only if they come back to the seashore we can know that they have come அந்த இடத்திலும் அவர்கள் ஆபத்தில கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது உடனே போய் தப்புவிக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் even in the difficulties in the deep ocean when they cry to the lord saves them there அருமையான தேவனுடைய ஜனமே ஆகவே கடல்லும் அங்கு போய் வேலை செய்கிற கப்பல் யாத்திரை பண்ணுகிற அந்த இடத்திலும் கர்த்தருடைய அதிசயமான வழிநடத்துதல் இருக்கிறது even in the deep oceans where the people travel and work even there the hand of the lord is there ஒவ்வொரு நாளும் அவர்கள் தொழிலுக்கு போகும் பொழுது தங்களுடைய உயிர்களை பணயம் வைத்து செல்கிறார்கள் even every day when they go for and work in the oceans they are scared of their life எப்பொழுது என்ன நடக்கும் தங்களுடைய உயிருக்கு எப்பொழுது என்ன ஆபத்து வரும் என்று தெரியாது they don't have any hope what will happen next in them ஆனால் அவர்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை ஆண்டவரை நம்பி தான் போறாங்க hallelujah but they have only one trust they keep their trust in the lord and they are going in the ocean கர்த்தர் அவர்களையும் அவர் சொல்ற அழகாக இந்த வசனத்துல அவர்களுக்கு மட்டும் தான் அந்த வேதனை என்னன்னு தெரியும் hallelujah அவர்களை கர்த்தர் வழி நடத்துகிறார் we can see that only they know the difficulty there and the lord also leads them safely there அருமையான தேவனுடைய ஜனமே ஒருவேளை நீங்க எந்த மாதிரி பட்ட இப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலையில் நீங்கள் சென்று கொண்டிருக்கலாம் even you might be going facing a situation like this வனாந்தரமான வாழ்க்கையில சென்று கொண்டிருக்கலாம் might be also walking in a way like wilderness உங்களுடைய வாழ்க்கையில வனாந்தரத்தில வழியை உருவாக்க முடியும் என்று விசுவாசித்தால் இப்பொழுதே அற்புதம் நடக்கும் when we trust that the lord is able to make a way in the wilderness now itself he will make a way in your life கடினமான அதிசயமாய் வனாந்தரத்துல வழியை உருவாக்கி உங்களை நடத்த வல்லமை உள்ளவர் He will create a way in the wilderness and he will lead you in it. உங்களுடைய வனாந்தர வாழ்க்கை கர்த்தர் செழிப்பாய் மாற்றுவார். He will bless you. Hallelujah. Hallelujah. உங்களுடைய தனிமை, சோர்வுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். He will take all your loneliness and all your problems from Hallelujah. கர்த்தர் தம்முடைய இந்த வார்த்தைகளால் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து செழிப்பான வாழ்க்கை வழியாய் நடத்தி செல்வாராக. ஆமென். Let the Lord bless you by this word and let the Lord lead you in his way. Amen. 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 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென். God bless you all. Amen.